கன்னியாகுமரியிலிருந்து பனாரஸுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் ஆக்சுவலாக வந்து நாளைக்கு பிரதமர் மோடி அவர்களால் துவங்கப்பட இருக்கிறது. இந்த ரயில் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க கன்னியாகுமரியிலேருந்து. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து பனாரஸ் போய்ட்டு பனாரஸ்லேருந்து ரெகுலர் சர்வீஸாக வருது. இப்போ கன்னியாகுமரியில் நம்பர் பார்த்தீங்கன்னா 06367 இந்த நம்பர் இதில் வந்து அதில் அதில் அங்கே பனாரஸில் கிளம்புற ஒரு நாடு ரெகுலர் சர்வீஸாக வரும்போது 16367 மாறும். ஸோ நாளைக்கு இது சிறப்பு ரயிலாக இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்கப்பட இருக்கிற என்னோட மகிழ்ச்சி செய்கிறேன். உங்களோட இந்த காணொலி மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரியிலிருந்து மாலை 5:30 இருக்குது இந்த ரயில் புறப்படுறது. என்றைக்கின்னா நாளைக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு நாளைக்கு கன்னியாகுமரி புறப்பட்டு நாகர்கோயில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக அந்த ரயில் இயக்கப்படுகிறது. இது வந்து சிறப்பு ரயிலாக இருக்கிறாங்க. தாராளமாக இல்லை கண்டிப்பாக நீங்கள் பயணம் செய்யலாம். இங்கேருந்து பனாரஸ் ரிட்டர்ன் சர்வீஸ் வருது பார்த்தீங்களா. பனாரஸ்லேருந்து வரும்போது ரெகுலர் சர்வீஸாக வருது. ஸோ நாளைய தினம் 17/12/2023 அன்று காணொலி காட்சி மூலியமாக நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்கப்பட இருக்கிற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த ரயிலுக்கு பேர் என்னென்னா காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் என்று இதுக்கான பேர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ நாளைய தினம் சிறப்பு ரயிலாக இது துவங்கப்பட இருக்கிறது. பனாரஸ்லேருந்து ரிட்டர்ன் சர்வீஸ் வந்து ரெகுலராக ட்ரெயினாக இது ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த செய்தி உங்கள்கிட்ட மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.